ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம க்ரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி, அதாவது புது புது கம்பெனி மொபைல்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா மோட்டோ மொபைல், அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரியல்மி, ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இது சாம்சங், இது பார்த்திங்கன்னா விவோ. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு கம்பெனியிலிருந்தும் வித்தியாசமான மொபைல்ஸ் நிறையா வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ்க்காக வரும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷிங்க்காக வரும், ஓகேங்களா. அதாவது ஃப்ளாஷிங்க்காக வர்றப்போ நம்ம எந்த மொபைலை எந்த மெத்தேடில் நம்ம இதை வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம், இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் இருக்காது, ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா பேஸ்பேண்ட் இருக்காது, ஒரு சில மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி மோட் மட்டும் எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் நமக்கு வரப்போ, ஒவ்வொரு மொபைல்லையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போ நம்ம எந்த மெத்தேடில் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு தெளிவான ஒரு வீடியோவை நான் வந்து உங்களுக்காக சின்னதாக மேக் பண்ணலான்ட்டு இன்றைக்கும் மேக் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோவை அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபை உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல், இந்த நாலு மொபைலுமே நான் வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது இந்த ஃப்ளாஷ் பண்ணுறதுனால ஒவ்வொரு மொபைலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தேடு இருக்குது, அந்த மெத்தேடு பிரகாரம் வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மொபைல் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ஃப்ளாஷ் பண்ணி டெலிவரி கொடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தேடு என்ன மெத்தேடு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொபைலில் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொபைலையும் பார்த்திங்கன்னா ஒரு மோடு இருக்குது, அந்த மோடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியும். அது எந்தெந்த மோடு எந்தெந்த மொபைலில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை மோடாக வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்போட் மோடு, தெரியுங்களா, ஃபாஸ்ட்போட் மோடு அப்படிங்கிறத நம்ம இதில் எனேபிள் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைலில் ரிக்கவரி மோடுன்ட்டு எனேபிள் பண்ணலாம். ரிக்கவரி மோடு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது பார்த்திங்கன்னா இடிஎல் மோடு, இடிஎல் மோடு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்திங்கன்னா குவால்காம் சிபி உள்ளது மொபைலில் இடிஎல் மோடு வந்து நம்ம எனேபிள் பண்ணலாம். அடுத்த பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் மோடு, டவுன்லோட் மோடுன்ட்டு சாம்சங் மொபைலில் டவுன்லோட் மோடு நம்ம எனேபிள் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீட்டா மோடு, மீட்டா மோடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக வந்து மீடியா டெக் சிபி உள்ள ஐசி உள்ள எல்லா மொபைலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில அதாவது லேட்டஸ்ட்டாக வந்த மொபைல் எல்லாத்துலேயுமே வந்து மீட்டா மோடு வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏடிபி மோடு, ஏடிபி மோடு பார்த்திங்க அப்படின்னா எல்லா மொபைலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாத்துலேயுமே வந்து ஏடிபி மோடு வந்து எனேபிள் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏழாவதாக பார்த்திங்க அப்படின்னா டயக்னோஸ்டிக் மோடு, அதாவது இந்த மொபைலில் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலையும் இந்த மொபைல் இந்த டயக்னோஸ்டிக் மோடு வந்து எனேபிள் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எட்டாவது பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி மோடு. ஒன்பதாவது பார்த்திங்கன்னா ரீபூட்டு பூட் லோடர் மோடு. பத்தாவதாக பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மோடு, ஓகேங்களா. இந்த பத்து மோட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த மோடில் என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்போர்ட் மோடு, ஓகேங்களா. ஃபாஸ்ட்போர்ட் மோடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்போர்ட் மோடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்போர்ட் மோடில் அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மொபைலில் ஃபாஸ்ட்போர்ட் மோடு வரும், எந்தெந்த மொபைலில் ஃபாஸ்ட்போர்ட் மோடு வராது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த மொபைலில் நமக்கு இந்த ஒர்க்கு பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி மொபைலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையுமே ரெட்மி பிராண்டில் உள்ள எல்லா மொபைலுமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்போர்ட் மோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாஸ்ட்போர்ட் மோடு பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி லாக் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம், எஃப்ஆர்பி லாக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் லாக், ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் லாக், இந்த மாதிரி லாக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ண முடியும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் லாக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம்.
ஃபாஸ்ட்போட் மோடில், அதாவது எல்லா மொபைல்லையும் ஆகாது, ஒரு சில மொபைலில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வர வர பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில மொபைல் பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால ஒரு சில மொபைல் வந்து இந்த மெத்தட் வந்து நமக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகாது. அதுக்கு தனியாக வேறு மோடில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அதை அன்லாக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்போட் மோடில் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்போட் மோடில் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்போட் மோட் ஃப்ளாஷ் ஃபைல் அப்படின்னு தனியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். குளோபல் ஃபைல் வந்து வச்சு நீங்கள் இதில் ஃப்ளாஷ் பண்ண முடியாது, ஓகேங்களா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்போட் மோடில் இருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இடிஎல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் கழட்டி இடிஎல் மோடு ஷார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா, நீங்கள் மொபைல் கழட்டாமையே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில மொபைல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்போட் மோடில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரீபூட்டு இடிஎல் மோடுன்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நார்மலாக டூலில் நம்ம பண்ண முடியும், இதுக்கு தனியாக வந்து டூல்ஸ் வேணும். அதாவது டாங்கில் இல்லை மிராக்கல் பாக்ஸ் இந்த மாதிரி டூல்ஸில் இருந்துச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரீபூட்டு இடிஎல் மோடுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே. அடுத்த ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைலில் ஃபாஸ்ட்போட் மோடு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில டவுட் வரும். அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர்லேயும் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்வேர் ப்ராப்ளம் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணுறவங்க, பட் அவன் புதுசாக வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன், சாஃப்ட்வேர் ஃப்ளாஷிங் கற்றுக்கணும், ஃப்ளாஷிங் மொபைல் வந்து ஃப்ளாஷிங் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்க, ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபாஸ்ட்போர்ட் மோடில் மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட்டு சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூம் டவுன் பட்டன் இருக்கும், வேல்யூம் டவுன் பட்டனும் பவர் கீயும் வந்து அட்டன் டைமில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா, 2 or 3 seconds பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்போர்ட் மோடில் மொபைல் வந்து ஆன் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட வேல்யூம் டவுன் பட்டன் ஒர்க் ஆகுது பட் பவர் கீ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேல்யூம் டவுன் கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ண டேட்டா கேபிள் வந்து மொபைலில் இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஃபாஸ்ட்போர்ட் மோடு ஆன் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் ஃபாஸ்ட்போர்ட் மோடு ஆன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராப்ளத்தை எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரிக்கவரி மோடு வந்து எனேபிள் பண்ணணும். ரிக்கவரி மோடில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம், ரிக்கவரி மோடில் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிபி மோடு வந்து அது எனேபிள் பண்ண முடியும். ஏடிபி மோடு வந்து ரிக்கவரி மோடில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏடிபி மோடு வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரீபூட்டு பூட்லோடர், அதாவது ரீபூட்டு பூட்லோடர் வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக இல்லை ரூட் ஃபைல் அக்சஸ் பண்ணுறதுக்காக ரீபூட்டு பூட்லோடர் இதுவும் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளாஷும் பண்ணிக்கலாம், ரிக்கவரி மோடில் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ளாஷிங் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக புதுசாக வந்து நான் ஃப்ளாஷிங் பண்ணிகிட்ருக்காங்க, லேட்டஸ்ட்டாக வந்து ஃப்ளாஷிங் ஃபைல் எல்லாம் வச்சு நான் மொபைல் வந்து அன்லாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளாஷிங் அதாவது ஃப்ளாஷ் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதுக்குன்னு தனியாக ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் வந்து நம்மளுடைய மெமரி கார்டில் வந்து இன்செர்ட் பண்ணணும். மெமரி கார்டில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஃபிரம்வேர் எஸ்டி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அக்செப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து ஃப்ளாஷிங் கம்ப்ளீட்டாக ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு சிஸ்டம் எதுவும் தேவையில்லை. நமக்கு மொபைல் வந்து ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம், ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ணி மெமரி கார்டில் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். மெமரி கார்டு மூலிமா இதை வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணணும், ஓகேங்களா. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிபி மோடு வந்து நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி லாக் வந்து அன்லாக் பண்ண முடியும், எஃப்ஆர்பி லாக்கு அன்லாக் பண்ண முடியும். அதே மாதிரி ஏடிபி மோடு வந்து எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதில் ஐஎம்ஐ நம்பர் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஐஎம்ஐ நம்பர் வந்து எல்லா மொபைலையும் ஏடிபி மோடில் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக முடியாது. ஒரு சில மொபைலில் மட்டும் நம்ம பண்ண முடியும், ஓகே. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏடி ரிக்கவரி மோடு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூம் அப் பட்டன் ப்ளஸ் பவர் கீ, இது ரெண்டுமே வந்து அட்டன் டைமில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரிக்கவரி மோடு வந்து எனேபிள் ஆகிடும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளஸ்
சார்ஜிங் கேபிள் அதாவது டேட்டா கேபிளையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூம் அப் பட்டன் பவர் கீ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிக்கவரி மோடு எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இடிஎல் மோடு வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, இடிஎல் மோடில் வந்து நம்ம எந்தெந்த ஒர்க்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இடிஎல் மோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் சிபி உள்ள எல்லா மொபைலுமே, ரெட்மி மொபைலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே குவால்காம் சிபி தான் வந்துட்டுருக்கு. ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் சிபியூ இருக்கும், அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. குவால்காம் சிபியூ உள்ள எல்லா மொபைலுமே பார்த்திங்கன்னா இடிஎல் பாயிண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடிஎல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மொபைலையும் பார்த்திங்கன்னா இடிஎல் மோடு கொண்டு போகிறதுக்கு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு டெஸ்ட் பாயிண்ட்டும் வந்து நம்ம வந்து ஃபியூசர் மூலியமாக வச்சு ஷார்ட் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொபைல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடிஎல் மோடில் கனெக்ட் ஆயிரும் சிஸ்டத்தோடு. ஓகேங்களா. சிஸ்டத்தோடு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் இடிஎல் மோடில் வச்சு நம்ம மொபைலில் என்னென்ன ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் எம்ஐ அக்கௌண்ட். ரீசெட் எம்ஐ அக்கௌண்ட் அதாவது நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலில் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிடுவோம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அந்த எம்ஐ அக்கௌண்ட் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி லாக் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்பி லாக் வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ரீட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் அதாவது நம்ம வந்து ஒரு மொபைல் வந்து ஒர்க் பண்ண போகிறோம், அந்த மொபைல் வந்து ஃபைல் கிடைக்குதா இல்லையா, திரும்ப வந்து வேறு ஒரு ஃபைல் வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறோம், பட் ஃப்ளாஷ் பண்ணதுக்கும் மொபைல் டெட் ஆயிரும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மொபைல் வந்து இப்போ ஆன் கண்டிஷனில் இருக்கா, இந்த ஆன் கண்டிஷனில் இருக்கிற மொபைல் உள்ள சாஃப்ட்வேர் ஃபைல் வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு ஃபைல் வச்சு ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓகே அப்படின்னா அப்படியே கொடுத்துடலாம். இல்லை நமக்கு மொபைல் வந்து ஆன் ஆகலை ஏதோ சம்திங் எரர் வருது அப்படின்னா திரும்பவும் சேம் இதே ஃபைல் வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணி பழைய கண்டிஷனுக்கே நமக்கு நல்லா கொண்டுட்டு வர முடியும். ஓகே. அடுத்து நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக வர மொபைலில் வந்து எதுலையுமே ரீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடையாது, பண்ணவும் முடியாது. பழைய வெர்ஷனில் அதாவது பார்த்திங்கன்னா லாலிபப் ஜெல்லிபின் இந்த மாதிரி வெர்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரீட் பண்ணி நம்ம டேட்டா அழியாமல் அதோடய பாஸ்வேர்டு ஸ்க்ரீனில் வந்து நம்ம எனேபிள் ஓப்பன் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்லாக் பூட்லோடர் அதாவது பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். பூட்லோடர் நம்ம எதுக்காக அன்லாக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் வந்து ஒரு சில அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா டெலீட் பண்ண முடியாது, தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நமக்கு வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மொபைல் வந்து பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணணும். பூட்லோடர் அன்லாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மெத்தேடு இருக்குது, அது ரூட் அக்சஸ் இதெல்லாம் பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து மொபைல் வந்து தேவையில்லாத சிஸ்டம் ஃபைலில் வந்து சிஸ்டம் அப்ளிகேஷன்லையும் வந்து நம்ம டெலீட் பண்ணணும். சம்திங் சில ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் வந்து நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில எரர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது, ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். குளோபல் ஃபைல் வச்சு நம்ம நார்மலாக வச்சு ஈஸியான மெத்தேடில் வந்து இடிஎல் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி இதை வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இடிஎல் போர்ட் அப்படின்னு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு மொபைலையும் பார்த்திங்கன்னா இடிஎல் பாயிண்ட்டுன்னு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது குவால்காம் சிபி உள்ள மொபைலில் சப்போஸ் இந்த மொபைலில் தான் இருக்குது இருக்குது மற்ற மொபைலில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுளில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மொபைலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடிஎல் பாயிண்ட்னு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுப்பேன். அந்த டெஸ்ட் பாயிண்ட் வந்து ஒன்று கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் வந்து ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இடிஎல் மோடோட கனெக்ட் ஆகிடும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் மொபைல் இருக்கும். சாம்சங் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மோடு அப்படின்ட்டு இருக்கும். டவுன்லோட் மோடு வந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மோடில் வந்து ஒன்று ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஓகேங்களா. சாம்சங் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் மொபைல் பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் மோடுன்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணலாம். அன்லாக் அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் மட்டும் பண்ணலாம். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு எஃப்ஆர்பி லாக் வந்து ரிமூவ் ஆகாது. ஒரு சில மொபைலில் மேக்ஸிமம் மேபி இப்போ வர எல்லா மொபைலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் மட்டும்தான் பண்ண முடியும், பட் அன்லாக் ஆகாது. அன்லாக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு சில ஃபைல் வேணும். அந்த ஃபைல் வச்சு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த டவுன்லோட் மோடை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது சாம்சங் மொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
பழைய மாடலில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கீயோடு கொடுத்துருப்பாங்க, ஹோம் கீயோடு கொடுத்துருப்பாங்க. அந்த நீங்கள் வந்து டவுன்லோட் மோட் கொண்டு வரதுக்கு வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் ஹோம் கீ ப்ளஸ் பவர் கீ இந்த மூணு பட்டனும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் மோட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இப்போ வர ரீசனாக வர லேட்டஸ்ட் மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் மோடு எனேபிள் பண்ணுறதுக்காக ஹோம் கீ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் வால்யூம் அப்பு டவுனு பவர் கீ இந்த மூணு பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் எப்படி நம்ம டவுன்லோட் மோடு கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் பவர் கீ இது ரெண்டுமே அட்டன் டைமில் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் மோடு வந்து எனேபிள் ஆகிடும். டேட்டா கேபிள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் கனெக்ட் பண்ணும்போது சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் டவுன்லோட் மோட் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணாமல் வெறும் டேட்டா கேபிள் மட்டும் டவுன் கனெக்ட் பண்ணிவிட்டு வால்யூம் டவுன் பவர் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் மோட் வந்து எனேபிள் ஆகாது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு மீட்டா மோடுன்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். மீட்டா மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியும், மீட்டா மோடில் வந்து என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியும், என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியாது, அது எப்படி பண்ணுறது, மீட்டா மோடு வந்து நம்ம மொபைலில் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மீட்டா மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா டெக் சிபி உள்ள மொபைலில் மட்டும்தான் வந்து நம்ம இதை வந்து எனேபிள் பண்ண முடியும். குவால்காம் சிபி மொபைல் வச்சுக்கிட்டு எனக்கு மீட்டா மோடு வரல அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாதீங்க. குவால்காம் சிபியூவில் மீட்டா மோடுங்கன்னு ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது. மீடியா டெக் சிபி உள்ள எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டா மோடுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா மொபைலையும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மீட்டா மோடுன்னு. அதை வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும். பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீட்டா மோடில் பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணலாம். அன்லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில எஃப்ஆர்பி லாக் ஆகட்டும், இல்லை பாஸ்வேர்ட் ஆகட்டும், பேட்டர்ன் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபேஸ் லாக்கு இந்த மாதிரி லாக் போட்டிருப்பாங்க. அந்த லாக்கை வந்து நம்ம வந்து மீட்டா மோட் மூலிமா வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஐஎம்ஐ நம்பர் வந்து அன்னோன் இருக்கும். ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் ஜீரோ மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மீட்டா மோடில் கனெக்ட் பண்ணி நம்ம ஐஎம்ஐ நம்பரை ஃபுல்லாக வந்து ரிகவர் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பேண்ட் ரிப்பேர் பண்ணிக்கலாம். மீட்டா மோடில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பேண்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் பண்ணியிருப்போம். ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பேண்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா உள்ள அன்னோன் இருக்கும். நம்ம சிம் கார்டு இன்செர்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணோம்னா எல்லா செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். செட்டப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிம் கார்டு இன்செர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல் அதாவது டவர் வந்து நமக்கு காட்டாது, சிக்னல் வந்து நமக்கு காட்டாது. வெறும் இதை நம்ம சிம் கார்டு வந்து எனேபிள் ஆகிருக்கும் பட் நமக்கு சிக்னல் எதுவும் காட்டாது. ஏன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணும்போது அந்த ஃபைல் ஏதாவது சம்திங் ஏதாவது எரர் ஆகிருக்கும், மிஸ்டேக் இருந்துச்சு, ஃபைல் வந்து ஏதாவது கரப்டட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேஸ் பேண்ட் வந்து அன்னோன்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். இந்த பேஸ் பேண்ட் அன்னோன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெட்ஒர்க் வராது. ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ஒர்க்கிங் அதாவது நெட்ஒர்க் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் அன்லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கண்ட்ரி லாக் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு சில மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க, நம்ம இந்தியன் வெர்ஷனில் வந்து ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நெட்ஒர்க் ஒர்க்கு வந்து இதில் அன்லாக் பண்ணிக்கலாம், நெட்ஒர்க் அன்லாக் பண்ணிக்கலாம். அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒரு சில மொபைல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண முடியாது. நம்ம ஸ்க்ரீன் லாக் வந்து பேட்டர்ன் லாக்கு இல்லை பாஸ்வேர்டு கொடுத்து போட்டிருப்போம் பட் மறந்துடுவோம். ஓகே நம்ம ஹார்ட் ரீசெட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்ட்ரி மோடுக்குள்ளே போயிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம் அப்படின்னு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த இடத்துலையும் ஸ்க்ரீன் லாக் கூட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சு அப்படின்னு நம்ம ஸ்க்ரீன் லாக்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் பாஸ்வேர்டு தெரியாதனால அந்த இடத்துலையும் நமக்கு பாஸ்வேர்டு கேட்கறனால நம்ம வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் பார்த்திங்கன்னா மீட்டா மோடு மூலிமா இந்த மாதிரி மொபைலில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பீட்டா அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பீட்டா மோடுன்ட்டு ஒன்று இருக்குது, பீட்டா மோடு அதாவது மீட்டா மோடு வேறு பீட்டா மோடு அப்படிங்கிற பீட்டா வெர்ஷன்ட்டு ஒரு சில ஆப் மொபைலில் வந்து இருக்கும். பீட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மொபைலில் வந்து அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லாமல் அதாவது துண்ணு தெளிவாக சொல்லலாம் டெமோ வெர்ஷன் சொல்லுவாங்க. டெமோ வெர்ஷனையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். டெமோ வெர்ஷன் வந்து நம்ம இதில் வந்து நார்மல் வெர்ஷனுக்கு நம்ம அன்லாக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இந்த மீட்டா மோடு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையாலுமே நார்மலாக வந்து வால்யூம் ப்ளஸ்ஸோ மைனஸ் பட்டனோ இல்லை பவர் கீயோ ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மீட்டா மோடு கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது.
ஓகேங்களா. இதுக்கு தேவை கண்டிப்பாக வந்து ஒரு சிஸ்டம் வேணும். ஒரு சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்டி டூல் ஆகட்டும், இல்லை அன்லாக் டூல் ஆகட்டும், இல்லை மிராக்கல் டூல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீபூட் டு மீட்டா மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின், டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மீட்டா மோடுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். மீட்டா மோடுக்கு எனேபிள் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் இப்போ சொன்ன மேற்கொண்டு சொன்ன இந்த லாக் அன்லாக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மொபைல் வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஏடிபி மோடு. ஏடிபி மோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏடிபி மோடில் என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏடிபி மோடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்லாக் பண்ணிக்கலாம், அதாவது எஃப்ஆர்பி லாக் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வர லேட்டஸ்ட் மொபைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி மோடு மட்டும் நமக்கு எனேபிள் பண்ண முடிஞ்சது. ஏடிபி மோடு எனேபிள் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எஃப்ஆர்பி லாக் 99% எஃப்ஆர்பி லாக் எல்லா மொபைலையும் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் ரிப்பேர் பண்ணலாம். ஒரு சில மொபைல்னால் எந்தெந்த சாம்சங் மொபைலு இந்த எல்லாமே மீடியா டெக் சிபி உள்ளது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் வந்து அதில் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பேஸ்பேண்டும் ரிப்பேர் பண்ணிக்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ரூட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ரூட் அக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டான அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை ரூட் அக்சஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய மொபைல் 3G அதாவது 4G சப்போர்ட் இருக்கும் பட் ஓல்டி எனேபிள் ஆகாதமாதிரி இருக்கும். ஓல்டி வந்து நமக்கு எனேபிள் ஆகிறதுக்காகவும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து நம்ம ரூட் வந்து அக்சஸ் பண்ணுவோம். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்குவோம். ஏடிபி மோட்லேயே வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு மொபைல் ஃப்ளாஷ் பண்ணுறோம், ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் நம்ம வந்து இந்த மொபைல் என்ன வெர்ஷன் ஃபைல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஓல்டு வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன்ஸு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது யூஎம்டி டூல் ஆகட்டும், மிராக்கல் டூல் ஆகட்டும், அன்லாக் டூல், இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் டூலாக இருந்தாலுமே சரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் இன்ஃபோங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீட் இன்ஃபோ வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, இந்த ஏடிபி மோடு வந்து நம்ம எப்படி இந்த ஏடிபி மோடு வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் அபோட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த அபோட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பில்டப் நம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம 7 type வந்து கிளிக் பண்ணணும். 7 type கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிபக்கிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏடிபி மோட் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு சீக்ரெட்டான ஒரு சில கோட் நம்பர் இருக்குது. அந்த கோட் நம்பர் வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏடிபி மோடு வந்து எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா. இந்த ஏடிபி மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இந்த எந்தெந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிற இந்த மெத்தேடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தேடு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்லேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் யாருமே கண்டிப்பாக சொல்லி தர மாட்டாங்க. இருந்தாலும் நான் தெரிஞ்சிக்கிட்ட விஷயத்தை வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் புதுசாக நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்கள் கடையிலையும் நீங்கள் வந்து மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும், சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணணும், அன்லாக் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் மோடு. ஓகேங்களா. இந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்ஐ நம்பர் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஐஎம்ஐ நம்பர் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஐஎம்ஐ நம்பர் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு, இல்லை ஐஎம்ஐ நம்பர் வந்து கரப்டட் ஆயிருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மோடில் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் கண்ட்ரி லாக் ஆகட்டும், நெட்ஒர்க் ப்ராப்ளத்தில் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா பேஸ்பேண்ட் ரிப்பேரும் பண்ணிக்கலாம். நாலாவது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் பண்ணணும்னா நம்மளுடைய நார்மல் ஃபைல் வச்சு இதை வந்து ஃப்ளாஷ் பண்ண கண்டிப்பாக முடியாது. இதுக்குன்னு தனியாக இன்ஜினியரிங் டெஸ்ட் ஃபைல்னு ஒரு சில ஃபைல்ஸ் இருக்குது, அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டயக்னோஸ்டிக் மோடில் வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட்டு. ஸ்க்ரீன் டெஸ்ட்டுன்னு வந்து நம்ம பண்ண முடியும். எல்லா மொபைலையும் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சில மொபைலில் இது வந்து சப்போர்ட் ஆகும், ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா *#0*#, இந்த கோடு நம்பர் எனேபிள் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி சீக்ரெட் கோடும் ஒரு சில நம்ம மொபைலெலாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டயக்னோஸ்டிக் இந்த மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டெஸ்ட்டு. இன்ஜினியரிங் டெஸ்ட் அப்படிங்கிறது அது ஒரு சில சென்சார் ஒர்க் ஆகுதா, இல்லை பேக் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா, பேக் கேமரா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். இந்த டயக்னோஸ்டிக் மோடு வந்து நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு சில சீக்ரெட் கோட் நம்பர் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடு நம்பர் வந்து உங்களுடைய மொபைலில் உங்கள்கிட்ட சர்வீஸ் பெற மொபைலில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில மொபைல் வந்து சப்போர்ட் ஆகும், ஒரு சில மொபைல் வந்து சப்போர்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா எந்தெந்த மொபைலில் சப்போர்ட் ஆகுதோ அந்த மொபைலில் நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் மொபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் வந்து நார்மல் மோடு. நார்மல் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் டெஸ்ட் கோடு வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். இன்ஜினியரிங் டெஸ்ட் கோடு வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து IMEI நம்பர் செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ *#0*#6 அப்படின்னு போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு IMEI நம்பர் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கோட் நம்பர் வந்து டைப் பண்ணணும். இப்போ யாருக்காவது டைப் பண்ணணும் அப்படின்னா இப்போ *## போட்டு நம்ம திரும்ப வந்து *## போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் டெஸ்டிங் மோடு எந்த மோடுக்கு வந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சீக்ரெட் கோடு வச்சு நம்ம டைப் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் அந்த கோடு எனேபிள் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொபைல் வந்து நார்மல் மோடுக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா, நார்மல் மோடில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் வந்து சார்ஜிங் பண்ணிக்கலாம். பேட்டரி லோவாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிக்கும். மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா மொபைல் வந்து நார்மல் மோடில் தான் இருக்கும். நார்மல் மோடில் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் வந்து கால் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு வந்து சேட் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெட் ப்ரௌசர் பண்ணிக்கலாம். நெட் ப்ரௌசர் பண்ணுறதுக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் இந்த மொபைல் வந்து நமக்கு நார்மல் மோடில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நார்மலாக வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா ட்ரான்ஸாக்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ, இமேஜஸ், இந்த மாதிரி நம்மளோட ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறதுக்காக மொபைல் வந்து நார்மல் மோடில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நமக்கு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு, இல்லை அப்படின்னா நம்ம ஃபேக்ட்ரி மோடில் இருக்குது, இல்லை ADP மோடில் இருக்குது அப்படின்னாலுமே, இல்லை ஃபாஸ்ட்போர்ட் மோடில் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண கண்டிப்பாக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் நீங்கள் சாஃப்ட்வேர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.